Hi, hello guys, welcome back into the new video. This is Fantasy with Gobi. In the video, we will match the team in Ireland vs New Zealand. Second T20 match the team. That's the 5 combination. I already tried it. Best combination 5 plus captain vice captain. That's the option. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் எனக்கு ஒரு சரியான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 ருபி வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாவே போதும், கிராண்ட் லீக் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருவாங்க, பட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மஸ்ட் பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாட்டு ஆஃபர்லாம் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு 20 டீம் ப்ளே பண்ணால் கூட மேபி 1 or 2 டீம்ஸ் ஒரு 100 ருபீஸோ அல்லது ஒரு 200 ருபீஸ் இது மட்டும் கிடச்சா கூட நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதனால் மஸ்ட் பி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப நாளாக கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணாதனால மேபி இந்த ஆஃபர் எனக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் நீங்கள் மஸ்ட் பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க காய்ஸ். இப்போ அந்த ஒரு 5 காம்பினேஷனை நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், இந்த மேட்சை பொறுத்தவரை நல்லாவே தெரியும் அப்பர் ஹேண்ட் நியூசிலாந்து சைடு பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும், பட் நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய டீம் அயர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு காம்படிஷன் கொடுத்துருவாங்க பவுலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும். அதனால் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு நீங்கள் வந்து நியூசிலாந்து சைடு கொடுத்துக்கலாம், பட் பிளேயர்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் அயர்லாந்து சைடு கொஞ்சம் பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ண பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கும்போது விக்கெட் கீப்பரில் எல் டக்கர், அண்ட் தென் வந்து லாரன் டக்கர், அண்ட் பேட்டிங்கில் மார்ட்டின் கப்டில், பெல் ஸ்டெர்லிங், கிளன் பிலிப்ஸ், ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சல் சாண்டன், ஜெமினிஷியம், கிறிஸ் சாம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெமினிஷியன் கேப்டன் சான்ஸ் ஏன் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஆர்டரில் இறங்குறாரு, ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா அவரை பொறுத்தவரை அந்த 4 ஓவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கொடுக்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர் தான் கேப்டன், அவரை பொறுத்தவரை அந்த 4 ஓவர்ஸும் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்ட் டைம் பவுலர், பட் அவருக்கு விக்கெட் விழுந்துச்சு பார்த்தோம் ப்ரீவியஸ் கேம்லேயே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் பவுலர் அப்படிங்கும்போது பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண போவாங்க அடிக்கும் பட்சத்தில் பார்த்தோம்னா விக்கெட் விழுவும் அப்படிங்கிறதுனால அவருக்கு நம்ம கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த டீமை பொறுத்தளவு. சி கேம்பர், அண்ட் தென் பவுலர்ஸை பொறுத்தளவு மார்க் எய்டு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆல்ரவுண்டர், அண்ட் ஜோஸ் லிட்டில், லாக்கி ஃபெர்குசன் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த ப்ரீவியஸ் கேமில், அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸை வந்து அயர்லாண்ட் பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாதனால நிறைய பேர் அவுட் ஆனாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர், அதனால் இந்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இஷோதி, இந்த டீமில் ஆல்ரெடி சொன்ன கேப்டன் ஜெமினிஷம், வைஸ் கேப்டனை பொறுத்தளவு மார்ட்டின் கப்டில். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காம்பினேஷன் செகண்ட் காம்பினேஷன், இந்த டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்ட்டின் கப்டில், வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் எய்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் மார்க் எய்டரை பொறுத்தளவு. ஏன்னு பார்த்தோன்னா அவரை பொறுத்தளவு ஒரு லோயர் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதாவது பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் பேட்டிங்கும் நல்ல ஒரு டீசெண்டாக ஆடுவார், பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்லா போடுவார் 4 ஓவர்ஸுமே. அவருக்கு நம்ம வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் விக்கெட் கீப்பரில் சேம் லாரன் டக்கர், அண்ட் மார்ட்டின் கப்டில் கேப்டன், பியூல் ஸ்டெர்லிங் அண்ட் ஹாரி டக்கர். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரஸ்வெல் ஓடி ஃபார்மேட்டில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார், மேன் ஆஃப் த சீரியஸ்னே சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினிஷம், மிச்சல் சாண்டனர், அண்ட் சி சாம்பர், அண்ட் ஜோஸ் லிட்டில், லாக்கி ஃபெர்குசன், அண்ட் மார்க் எய்டர் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவு, கேப்டன் கப்டில், அண்ட் தென் மார்க் எய்டர் வைஸ் கேப்டன், இந்த டீமை பொறுத்தளவு காம்பினேஷன் நம்பர் 2. இப்போ தேர்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீம் மார்ட்டின் கப்டில் அண்ட் லாக்கி ஃபெர்குசனுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த இடத்த பொறுத்தளவு. கேப்டன் வைஸ் கேப்டன் சேம் டீம், நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ். விக்கெட் கீப்பரில் ஒரு சேஞ்ச் டீம் கிளீவர், பேட்டிங்கை பொறுத்தவரை ஸ்டெர்லிங் அண்ட் தென் டெர்லி மிச்சல் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கும். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் மைக்கேல் பிரஸ்வெல், ஜெமினிஷம் அண்ட் சி சாம்பர் சேம். அண்ட் பவுலிங்லேயும் ஒரு சேஞ்ச், இஷோதிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே டெஃப் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் அதாவது பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் இன்டர்நேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட் பண்ணார், பட் பேர மேட்ச்சில் கூட ஐ திங்க் 1 விக்கெட் நம்ம எடுத்திருந்தார். மேபி இஷோது இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜே டெஃப் எடுக்கும்போது அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் மார்க் எய்டர், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஜோஸ் லிட்டில் இந்த டீமை பொறுத்தளவு, கேப்டன் மார்ட்டின் கப்டில், வைஸ் கேப்டன் லாக்கி ஃபெர்குசன், இது காம்பினேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் நம்பர் 4, இந்த டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா பேட்டிங்கில் ரவுலான் டக்கர், கிளென் பிலிப்ஸ் ப்ரீவியஸ் கேமில் ஸ்டார் பர்ஃபார்மர் மேன் ஆஃப் த மேட்ச், அண்ட் தென் மார்ட்டின் கப்டில், ஹாரி டக்கர், அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாட்னர், ஜி டேன்லி ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கக்கூடியவர் டெல்னி, அண்ட் தென் சி கேம்பர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ஓடிஐ ஃபார்மேட்லேயும், அந்த 4 ஓவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போடுவார், ப்ளஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுவார் சி கேம்பரை பொறுத்தளவு. அதனால் அவருக்கு நம்ம கேப்டன், வைஸ் கேப்டன் மிச்சல் சாட்னர், பவுலர்ஸ் இஷோதி அண்ட் மார்க் எய்டர், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஜோஸ் லிட்டில் இந்த டீமை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் காம்பினேஷன் நம்பர் 5, ஃபைனல் காம்பினேஷன், இந்த டீமை பொறுத்தளவு லவுரன் டக்கர் விக்கெட் கீப்பர், அண்ட் பேட்டிங்கில் பொறுத்தளவு ஜி டார்கோல், அண்ட் தென் ஆண்டிக் பால்பிர்னி, அண்ட் தென் மார்ட்டின் கப்டில், அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸில் மிச்சல் சாண்டனர், எம் பிரஸ்வெல், ஜெமினிஷம், சி கேம்பர், அண்ட் தென் பவுலிங்கில் ஜே லிட்டில், லாக்கி ஃபெர்குசன், மார்க் எய்டர், கேப்டன் லாக்கி ஃபெர்குசன்,
வைஸ் கேப்டன் ஜெமினிஷம் ப்ரீவியஸ் கேமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டூ பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், எஸ்பெஷலி லாக்கெட் ஃபர்குசனுக்கு நிறைய பேருக்கு அந்த அவர் கேப்டன் சாய்ஸாகவும் ட்ரை பண்ணலாம் பயப்படாமல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபைவ் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன், நீங்கள் மஸ்ட் பி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டென் டீம்ஸ் அல்லது ஒரு இருபது டீம், மினிமம் இருபது டீம் ப்ளே பண்ணலாம். இருபது டீம் ப்ளே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஃபைவ் டீம்ஸையும் ஆஃப்டர் லைனப்க்கு அப்புறம் இந்த பிளேயர்லாம் நாளைக்கு மேட்ச்சில் இருந்தால் மஸ்ட் பி இந்த டீமை ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த காண்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மஸ்ட் பி இந்த மாட்டோட ஆஃபரை மஸ்ட் பி என்ன சொல்கிறது ப்ளே பண்ணாமல் இருந்துடாதீங்க, மஸ்ட் பி ப்ளே பண்ணிக்கோங்க கைஸ். நல்ல ஒரு ஆஃபர் எல்லா டைமும் நம்ம கொடுக்க மாட்டாங்க, அதனால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.